Hi, hello brothers and sisters, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். அதை பற்றி நீங்கள் தம்ப்னெயில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் பார்த்து கிளிக் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாய்சன் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இன்குபேட்டர் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த இன்குபேட்டரை பற்றின ரிவ்யூ நேத்தா இல்லை முந்தா நேற்று இல்லை நேற்று காலையில் தான் போட்டிருந்தேன், ஸோ செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த இன்குபேட்டர் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபேக்டை பேசுறதுக்கு முன்னாடி இதில் கீழே ஒயிட் இருக்கும், அதை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா அது உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரி, இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு கலர் இருக்குது. இந்த கலரை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ரெட் இருக்குது, ஓகே ரெட் இருக்குது. வேறு அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் இருக்குது சார், டாக்ஸோன் டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க சார், எலிக்ஸர் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை கேட்டிங்கன்னா ஒயிட்டே வெறித்தனமாக தான் பாய் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மாதிரி எதாவது கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வென் கிரிட்டீரியாஸ்மே ட்ரை அவுட் இன் த மேட்ச் தான், ஏதோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் வருமா இந்த பூ பூக்கும் ஓசை அது மாதிரி பார்த்தீங்கன்னா. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பண்டில் உங்களுக்கு தேவையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். என்னை கேட்டிங்கன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீயாக எதாவது வவுச்சர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி 10 ஸ்டோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சா போதும், நீங்கள் வந்து அந்த ஒயிட் கலர் பண்டில் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேட்டிலின் ஸ்டைல் செக் அவுட் த நியூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான கேலண்டர் லான்ச் பண்ணுறானுங்க. இந்த கேலண்டரை பற்றி நான் முன்னையே சொல்லியிருந்தேன், என்னென்ன கொடுக்க போகிறாங்க, என்னென்ன ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே மட்டும் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ பிளேயர் ரிப்போர்ட் வெப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மிஷன் அண்ட் டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ஒரு கலர் கொலி குஞ்சு மண்டை கொடுக்குறானுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் யூ சிஎஸ் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெட் லூட் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் ஒரு டோக்கன் இருக்குது. நியூ அப்டேட்ஸ் லாகின், இந்த நியூ அப்டேட் பார்த்தீங்கன்னா 20 வரப்போது. இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மோர் ரிவார்ட்ஸ் அவைலபிள் ஆஃப்டர் நியூ பேட்ச், அதாவது பேட்ச் 20 நடக்கும் போது 20 அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா ரிவார்ட்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பிளேயர்ஸ் ரிப்போர்ட் வெப் ஈவெண்ட்டை பற்றி கொஞ்சம் பேசுவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணும், ரொம்ப சிம்பிள், நீங்கள் வந்து இதை கேம் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து கீழ்ச் எடுக்கணும் அது மாதிரி டாஸ்க் தான் நினைக்கிறேன். உள்ளே போய் பார்த்தா தெரிய போது 2022 பிளேயர் ரிப்போர்ட் 1st January to 1st. ஓ, நம்ம பிளே பண்ண ரிப்போர்ட் போல, ஓகே நம்ம எத்தனை கில் பண்ணியிருக்கோம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான். இந்த மாதத்தில் வெறும் 327 கில்லாக பண்ணியிருக்கேன். ஓ, 2022 மொத்தமாக 327 கில் தான் பண்ணியிருக்கோம் போல. சரி, ரைட்டு, வேறு என்ன இருக்குது, 102 எனிமீஸ் ஹெட் ஷாட்டு, 85 கில் பை ஃபேவரட் வெப்பன் MP5. ஸோ 74 பிளேயர்ஸை சப்ரைஸ் பண்ணியிருக்கேன்னா வேறு என்ன இருக்குது, பட் வேற பியர் மோடு, ஓ பேட்டில் ராயல் மோடு, 67% பார்த்தீங்கன்னா சிஎஸ் மோடு, டோட்டலாகவே 95 மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்கேன். வெறித்தனம், ஓகே ஓகே. வேறு என்ன இருக்குது, வேறு என்ன இருக்குது, 10 கேஷுவல் மேட்சஸ், 20 ரேங்க்டு மேட்சஸ், வெறித்தனம், பரவாயில்லப்பா ரேங்க் மேட்ச் கொஞ்சம் நல்லா விளையாடிருக்கேன். ஸோ சிஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா 21 43 ரேங்க் மேட்ச், பரவாயில்லையப்பா, 6500 வச்சுக்கிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் உல்ஃபு ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கேன், ஏன்னா ப்ளே பண்ணது ஒரே மேட்ச், அதுலேயும் ஜெயிச்சிட்டேன். ஸோ யூ பிளேடு ஒரு 753 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 2022 இந்த கடைசி 6 ப்ளே பண்ணியிருக்கேன்னா. ஸோ 145 கிலோமீட்டர் ஃபேவரட் மோட சிஎஸ்ஸு கன்னெல்லாம் போட்டிருக்கானுங்க. ஃபேவரட் கேவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லாகின் 11 PM, ஓகே ஐட்டம்ஸ் கலெக்டட் 45 ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் எத்தனை ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். மோஸ்ட் ரிலையபிள் டீம்மேட், ஓகே யாரோ கோரட் 7 சரியா போச்சுப்பா, நிறைய வச்சிருக்கானுங்க. இதில் ஸ்குவாட் வந்து 76%, சோலோ 22% ரியோ வந்து வெறும் 2%. எதுக்கு அது, ஓகே ஷைனிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே கிளைம் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொலி குஞ்சு மண்டைனா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, இது என்ன இது 10 players, ஓகே ரைட்டு, இது என்னென்னு அப்படியே சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு டெட் லூட் பாக்ஸ் நினைக்கிறேன். ஐ டோன்ட் ஃபாலோ ட்ரெண்ட்ஸ், ஐ டிஃபைன் தம், ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் லோட் கோல்ட் டைமண்ட்ஸ் ஆன் த ஸ்பானிஷ்ல, ஓகேவா, இது இது டெட் லூட் பாக்ஸ் இல்லை, இது பேக் பேக் இல்லைப்பா,
இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இதுப்பா இந்த போட்டா கோல்டு டைமண்ட்ல விடுவானுங்களே அந்த கிரேட் பா இது. மற்றபடி பெருசா ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. பக் ஃபிக்ஸ் ஏதோ கொடுத்துருக்கானுங்க, பாப்போம் அதெல்லாம் கண்டிப்பா பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட பேட்லிங் ஸ்டைலோட இதுதான் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்கிரேடிங். ஸோ 20 இதுதான் பண்ண போறானுங்க. ஒன்றும் இல்லை, இந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்டெல்லாம் மாற்றிட்டு தம்பி நாங்கள் ஃப்ரீ ஃபயர் புதுசாக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்ற போகிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வீடியோ கிளிப்பை நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணி காட்டிட்டேன். ஸோ இது வந்து 23 நடக்க போகுது. இங்கே தான் நம்ம ஒரு ட்விஸ்ட்டை பார்க்க போகிறோம். என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5th ஆனிவர்சரிக்காக ஒரு இன்ட்ரோ மாதிரி லான்ச் பண்ணியிருந்தானுங்க. அந்த இன்ட்ரோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த இன்ட்ரோவில் ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தெளிவாக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நார்மலாக ஒரு கேரக்டர்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இன்ட்ரோவில் பார்க்குறது எல்லாமே கேரக்டர்ஸ் தான். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவல்யூஷன் ஸ்கின்னு அப்புறம் ஒரு மிஸ்ட்ரி கேரக்டரை பற்றியும் சொல்லியிருப்பானுங்க. ஸோ எவல்யூஷனில் வந்து ஸ்கின்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அப்படியே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் ஆப் கிரிமினல் ரிட்டர்ன் கொண்டு வர போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பானுங்க. ஆக்சுவலாக ரெட் டாப் கிரிமினல் ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டால் அப்போ ஃப்ரீ ஃபயரில் ரேர்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாமே ரிட்டர்ன் வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. சீரியஸ்லி இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அப்படி என்னத்தையும் உனக்கு ட்விஸ்ட் வைக்கிறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5th ஆனிவர்சரிக்கு. ஸோ இந்த பர்பிள் கலர் என்ன அந்த பையன் பேர், அந்த பர்பிள் கலரில் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பேர் என்ன, நியான் பண்டில் பேர் மறந்துட்டேன்ப்பா. நியான் கிரிமினல் டாப் கிரிமினல் பண்டில் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறதா இருக்காங்க. ஸோ இந்த நியான் டாப் கிரிமினல் பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகலை. இப்போ அட்வான்ஸ் சர்வரில் பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணி பார்க்கும்போது இந்த டாப் கிரிமினல் நியான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்மளால் இங்கே தேடி பிடிச்சி எடுத்திருக்கானுங்க. ஓகே, அதுவும் 2022 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எப்போ வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆகுது. மேபி 5th ஆனிவர்சரி. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச்னு வருது, பேட்டில் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்துக்கும் மிடில் பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 20 வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபான்ட் டெக்ஸ்ட் எல்லாமே மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இந்த பேட்சில் வந்து என்னென்ன கிடைக்க போது, புதுசாக வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி கேரக்டர், ஜஸ்டின் பீபரோட கேரக்டர், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரோட ஆனிவர்சரி, ஆப்ஷன் டு யூஸ் மல்டிபிள் க்ளூவால்ஸ் டூரிங் மேட்ச், அதாவது நிறைய க்ளூவால்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, நியூ லே அவுட் இன் ஏபிகே, அப்புறம் நியூ கேம் மோட்ஸு, நியூ கோல்ட் ராயல் ஃப்ரீ ஃபயரு, நியூ சீசன் ஆஃப் கண்ட்ரா ஸ்குவாடா, கவுண்டர் ஸ்குவாடா, ஓகே கிளாஸ் ஸ்குவாட் தானேப்பா. சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்லி மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வவுச்சர்ஸு அப்புறம் இந்த டோக்கன்ஸு இதெல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி ஏர்ன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. கேட்குறது நல்லா தான் இருக்குது. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா ஈவெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரி செஸ்ட் கொடுப்பானுங்க. அந்த செஸ்ட்டில் உங்களுக்கு கன்ஸ் கேஸ் கிடைக்கும், மேபி பர்மனெண்ட்டாக கொடுக்குறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி, ஓகேவா, வீக்லியும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. வீக்லி நீங்கள் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிங்க ப்ராப்பர் அப்படின்னா அதுக்கு ஒரு செஸ்ட் கொடுப்பானுங்க, அதுலேயும் ஒரு சில ரிவார்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். வேறு என்ன இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா அந்த நியானை பற்றி தான். ஸோ அந்த பண்டில் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டாப்புக்கும் ரிட்டர்ன் வரப்போது அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஒரு மித்திக்கல் ப்ளஸ், ஓகேவா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, இந்த இன்குபேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் டாப் கிரிமினல் வந்து நார்மலாக ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் கிடைக்குது, அதுவும் இல்லாமல் ரொம்ப பழைய பிளேயர்ஸ் கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லெஜெண்டரி ஐட்டம், ஓகேவா? பட் ஆனால் இது மித் ப்ளஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டே காஸ்ட்யூம் தான் இருக்குது. அந்த 2D டைனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த டாப் கிரிமினல் பண்டில், இது ரெண்டுக்கு மட்டும்தான். அந்த டாப் கிரிமினல் நியான் பண்டலுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மித் ப்ளஸ் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல பிக்கெஸ்ட் ரேர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதை விட்டு வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கா தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, பிஆர் அவேர் சம் யூசர்ஸ் ஆர் அனேபிள் டு சி தி ஐட்டம்ஸ் ரிடீம்ட் இன் தி மிஸ்டி மேட்னஸ் ஈவென்ட் இன் தி வேர்ல்ட் கரண்ட்லி, தெரியும் தம்பி, அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, திருப்பி எல்லாத்தையும் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் நம்பர் நான் கிளிக் பண்ணிவிட்ருங்க. ஸூம் டாப் கிரிமினல் வரப்போகுது அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, 100% ஷுர், பட் ஆனால் வரப்போகுது அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். சரி, ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா ரேண்டம் ஒருத்தருக்கு வீக்லி மெம்பர்ஷிப் கிஃப்ட் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஹேண்டில் தேன் டடா பபாய் பீஸ் அண்ட் நம்ம இன் இஸ் அவுட் டடா.